வணக்கம் இது உங்கள் சிவி ஜோன் சொல்லாரம் எப்படி இருக்கீங்க இப்ப பாத்தீங்கன்னா லைவ்ல பயங்கரமான ஒரு சம்ம டாஸ்க் அதாவது பாத்ரூம் கிளீனிங் அதுக்கப்புறம் ஹவுஸ் கிளீனிங் இந்த விஷயங்களுக்காக வந்துட்டு ஒரு டாஸ்க் கொடுப்போம் அந்த டாஸ்க்கில் யார் வின் பண்ணுறீங்களோ அவங்க வந்து அந்த கிளீனிங் பண்ண தேவையில்ல இஃப் சப்போஸ் ஸ்மால் பாஸ் வின் பிக் பாஸ் வீட்டில் அவங்க தான் பண்ணுவாங்கன்ற மாதிரி ஆல்ரெடி ஒரு சொல்லியிருந்தாங்க ஸோ இந்த வாரத்துக்கு அந்த டாஸ்க்கு வந்து கொடுத்தாச்சு என்னென்னா ரெண்டு பேருக்கும் வந்துட்டு இந்த கிளாஸ் பிளாஸ்டிக் கிளாஸ் கொடுத்துருக்காங்க ஒருத்தங்க வந்து அப் சைடு வாக்கில் வந்துட்டு அடுக்கணும் இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா டவுன் வாக்கில் வந்துட்டு அடுக்கணும் இதை வந்துட்டு அவங்க ஜெயிக்கிறதுக்கும் விளாடலாம் மற்றவங்க ஜெயிக்க கூடாதுன்னு விளாடலான்னு சொல்லிட்டு பிக் பாஸும் ஆப்பில் ஸோ அதனால் இங்கே யார் வந்து போட்டிடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம விஜயவர்மா அண்ட் அக்ஷயா இந்த போட்டிக்கு முதல் ரெண்டு பேரில் வந்துட்டு அக்ஷயா உள்ளே இறக்குனதே என்னை வரைக்கும் தவறு அப்படின்னு சொல்லுவேன் பட் அக்ஷயா வேற லெவலில் பிரித்து மேஞ்சாங்க இந்த கேம் அப்படின்னு தான் சொல்லணும் நல்லா திங்க் பண்ணாங்க பட் விஜய் வர்மா நல்லா மாடு மாதிரி நல்லா ஹைட்டாக வெயிட்டாக இருக்காப்பில் இவருக்கு ஆப்போசிட்டே யாரோ உள்ள இறங்குறதா இன்னும் இன்னும் இருந்திருக்கும் பட் யாருமே இறங்காமல் நம்ம அக்ஷயாவை இறக்கி விட்டுறது தான் கொஞ்சம் வருத்தமாக போயிடுச்சு அதுவும் இல்லாமல் ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து ஃபஸ்ட்டு அடுக்க ஆரம்பித்தப்போ வந்து எக்ஷயாக தான் வந்து நிறைய கப்ஸ் வந்துட்டு கன கடக்கடாக அடுக்குனாங்க நம்ம விஜய் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருந்தார் ஆனால் அதுக்கப்புறம் அவருடைய அந்த பவரை காமிச்சு என்ன பண்ணார் இந்த பக்கம் தடுத்து விட்டாப்பில் அதுக்கப்புறம் இவங்களும் தடுத்து தடுக்கிறதுக்கு போனாங்க பட் ஆனால் அவர் நல்லா இப்படி கையை விரித்து வச்சுக்கிட்டார் லேடிஸ் எவ்வளோ தான் வந்துட்டு அதை தடுக்க முடியும் ஆனால் அவங்க ஸ்போர்ட்டியாக வந்துட்டு எவ்வளோ விஷயங்கள் ட்ரை பண்ணாங்க அதுக்கப்புறம் முடியல கடைசியாக என்ன பண்ணாங்க டேபிள் தூக்கிட்டாங்க ஸோ அம்மா மாதம் இருந்துச்சு அந்த தருணில் உண்மையில் சூப்பராக இருந்துச்சு அப்புறம் கடைசியில் ஒரு ஆறு செகண்ட் இருந்தது அப்போ அவர் என்ன பண்ணார்னா ஒன்றே ஒன்று கையில் வச்சுருந்தார் இவங்க வந்து கையில் ஒன்று வச்சுட்டு இன்னொன்று எடுக்க போனாங்க பசர் அடித்ததுக்கு அப்புறமா இவர் தள்ளி விட்டார் இவர் பார்த்துட்டுருக்கார் நம்ம சரவணன் அவர் பிக் பாஸோட கேப்டன் அதை ரெண்டு வீடும் கேப்டனு பட் பிக் பாஸ் வீட்டில் தான் இருக்கார் மனுஷன் பார்த்து கரெக்டாக சொல்லுவான்னு பார்த்தா கரெக்டாக பார்த்துட்டு யோசிச்சுட்டு விஜயவர் மாதா விண்ணன்ட்டு அப்பல ஏன்பா அதுக்கு எதுக்கு நீ பார்க்கணும் சும்மா அங்கேயே உட்காந்து இருக்கலாமே பசர் அடிக்கும் போது தெரியுது நம்மளுக்கு பசர் அடித்ததுக்கு அப்புறமா தான் தப்புன்னு நம்ம விஜயமா தூக்கி போடுறாப்புல யோசிக்க வேண்டாம் கொஞ்சமாகவுது அப்படமாக இருந்துச்சு பட் எது எப்படியோ ரெண்டு பேரும் பயங்கரமாக வந்துட்டு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க பட் விஜய் கூட வந்துட்டு இவங்க இல்லாமல் மணியோ இல்லை நிக்ஸனோ வந்துட்டு உள்ளே இறங்கியிருந்தால் வேற எல்லோரும் இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுச்சு சரி உங்களுக்கு இந்த கேம் பார்க்கும்போது எப்படி இருந்துச்சுன்றதை மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் எனக்கு தெரிஞ்சு இந்த கேம் வின் பண்ணதுனால ஏதோ இது வந்துட்டு இவங்க க்ளீன் பண்ண பிக் பாஸ் வீட்டு தான் க்ளீன் பண்ணுவாங்கன்னு வச்சிக்கிங்களேன் ஸோ அதையும் அவங்க வந்து பயங்கர கெத்தாக வந்துட்டு ஸ்மால் பாஸ் வீட்டில் வந்து கொண்டாடுவாங்க சரி உங்களை கருத்தை சொல்லுங்கள் அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம் அது வரை கும்பாய் நண்பார்